அனைவருக்கும் அன்பு வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தது அகத்திய மாமுனிவர் இந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் இந்த மந்திரத்தை எந்தெந்த கோரிக்கைகளுக்காக பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் தேவைப்படுற நியாயமான எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு உங்க பண தேவைகளுக்காக இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நினைச்ச உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அதாவது உங்க வாழ்க்கைக்கு தேவையான நியாயமான விஷயங்கள் அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கைக்கு இது கட்டாயம் தேவைன்னு நினைக்கிற விஷயங்களுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் மனம் விரும்பிய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினச்சா கூட இந்த மந்திரத்தை கட்டாயமாக பயன்படுத்தலாம் எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் நீங்க ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைனா தாந்திரிக முறைகளோ இல்லை மந்திர ஜபங்கள் வேற ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க கட்டாயம் கூட சேர்த்து சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ இருந்தாலும் இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு இன்னமுமே சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறைன்னு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லணும் எந்த ஒரு இடைவெளியும் நடுவில் இருக்கக்கூடாது லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லா நாட்களும் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ரொம்ப விரைவாக கிடைக்கும் அதை தவிர்த்து காலையில் நீங்கள் சொல்லலாம் அதே நேரத்தில் சாயங்கால நேரமும் சொல்லலாம் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நூற்றி எட்டு முறை நீங்கள் கண்டினியூஸாக சொல்லுங்கள் அதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி சொல்லாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிட்ருக்கும் பொழுது அசைவம் அதாவது நான்வெஜ் தவிர்க்கிறது நல்லது அப்படி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்துக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் வாயுடைய வலது பக்கத்தில் ஒரு கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்கள் வாயுடைய வலது பக்கத்தில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு மந்திரம் உடனடியாக சித்தியாகும் அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நேரம் உங்கள் கிட்டே இருக்கும் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு அந்த கிராம்பை நீங்கள் துப்பிடலாம் மேலும் மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய உதடுகளை நீங்கள் அசைக்காமல் மனதளவில் அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரைவாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் படுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது ரூம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது தனி அறையில் நீங்கள் நின்றுட்டோ இல்லை உட்காந்துட்டோ சொல்லலாம் நீங்கள் நிற்கிறதா இருந்தாலும் உட்காந்துட்டு சொல்கிறதா இருந்தாலும் கீழே ஒரு தரை விரிப்பை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துட்டோ இல்லை நின்றுட்டோ நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் கோவில்களில் உட்காந்துட்டு சொன்னீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு விரைவாக பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது எல்லா மந்திரத்துக்கும் காமனான ஒரு விஷயம் சரி வாங்க அது என்ன மந்திரம்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம டிஸ்பிளேயில் கூட தெரியுது பாருங்கள் இந்த மந்திரத்தை இப்போ நான் மூன்று முறை உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் ரீங் வசி வசி ஓம் ீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி மந்திரத்தை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள் ஓம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த வார்த்தை ரீங் அது பெரிய ரீ ரிங்னு நீங்கள் சொல்லக்கூடாது ரீங்னு அதை நீங்கள் இழுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அது நெடில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கை எதுவோ எந்த கோரிக்கைக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நிறைவேறிட்ட தான் நினச்சி மகிழ்ச்சியாக ரெண்டு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த இமேஜினேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த மந்திரத்தில் தான் இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனத்தோடு உச்சரிக்கணும் அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜபம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்த முதல் பத்து பேரோடய பேர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம் என் தனுஷ் ரிஷி எம் ராஜேஷ் கண்ணா எம் நிவேதா எஸ் சாய் லக்ஷ்மணன் நவ்ஸா சமீரா பவித்ரா சாய் ஸ்னேஹா அகல்யா தர்ஷி மோட்டி பிஸ்டி உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி